பகாசுரன் எனும் படத்தை நடத்தும் விதமாக திருச்சி கோயம்புத்தூர் தர்மபுரி இந்த காரை எடுத்துட்டு போய் பிரபலப்படுத்திட்டு வரேன். அதாவது எல்லா நடிகர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் சம்பாதித்த சொத்தை முதலீடு செய்வது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனாக்கா ஹோட்டல் அந்த மாதிரி எதனா கட்டி விடுவாங்க. ஆனால் இந்த பகாசுரன் படத்திற்கு நான் வாங்கிய சம்பளத்தை இந்த காருக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி என்னால் முடிந்தது சினிமாவை நம்பி வாழும் நான் இந்த பகாசுரன் படத்திற்கு இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு நன்றி கடனாக நான் இந்த வேலையை செஞ்சுருக்கேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இங்கிருந்து நேராக பாண்டிச்சேரி, கடலூர், நாகர்கோயில், நெய்வேலி இந்த ஊருக்கெல்லாம் போகிறதா இருக்கேன். அதாவது எனக்கும் கபாலி படம், நம்ம ரஜினி சார் படம் மாதிரி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி விளம்பர படத்துல தான் ஆசை. ஆனால் நான் வாங்குகிற சம்பளத்துக்கு என்னால் முடிந்த உதவியாக இந்த படத்துக்கு ப்ரமோஷன், இந்த காரில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கேன். அதற்கு காரணம் சினிமாவை நான் தெய்வமாக வணங்குவது தான். அப்புறம் இந்த காரு, இந்த பகாசுரன் எனும் காரை நான் இழுத்துட்டு வந்தேன். எப்படி பகாசுரன் எனும் இந்த காரை நான் இழுத்துட்டு வந்தேன், கோப்பமாவன பகாசுரன் எனும் தேரை தமிழக மக்கள் இழுத்துட்டு வருவாங்க. இந்த நேரத்தில் தேவைதான், எல்லாருக்கும் சோறு தேவைதான். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இளையதள நண்பர்கள், பிஆர் புவன் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே உதர கைத்தட்டிருந்தேன். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த பகாசுரன் டீமை தான் போய் சேரும். இந்த கைத்தட்டல்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும் அந்த நாள் வருகின்ற பிப்ரவரி 17 அன்னைக்கு அது கண்டிப்பாக இது நடக்கும். முதலில் எனது இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக அப்படின்னாக்க, படத்துல நடிக்க வச்சிருக்காருல, ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சிருக்காருவா, ரொம்ப நன்றி சார். அது கூட ஒண்ணு இல்ல கண்ணா, 2 லட்சத்து ஆசையா, ரொம்ப நன்றி. அப்புறம் மேடம் பேசும்போது சொன்னாங்க, ஹீரோயின் இந்த மாதிரி என் பேர் வந்து வாய்க்குள்ள நுழையில தாராட்சி அப்படின்றது ராதாரவி சார் சொன்னாங்க, வாய்க்குள்ள நுழை எனக்கு நல்லா நுழையுமா, தாராட்சி 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 நல்லா நுழையுதா. அப்புறம் இன்னொன்னு மோகன்ஜி சாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். அது எதுக்குனாக்கா, இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே ஒரு சின்ன சீன் நடிச்சிருந்தவங்கள கூட ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நான் பார்த்த ட்ரெய்லரில் இது வரைக்கும் அந்த பெரிய கேரக்டர் பண்ணவங்கள மட்டும்தான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கீங்க சார், மிக்க நன்றி மிக்க நன்றி. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறப்போ ஒரு கொத்தனார் வேலை செஞ்சார் ஒருத்தர், அவர் வந்து கூத்து கட்டுறாராம், இது நிகழ்ச்சியோடு தான் சொல்கிறது, அவர் வந்து கூத்து கட்டுறாராம், வேலை இல்லாததுனால கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் பகாசுரன் படத்தில் வந்து நடிச்சிருக்கேன் சார், ட்ரெய்லரில் என்னோட இதுவும் மோகமும் தெரியுது அப்படின்னு. இதுதான் சார், இதுதான் டைரக்டர், பெரிய ஹீரோ, பெரிய ஃபைட் மாஸ்டர், பெரிய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் ட்ரெய்லரில் போட்டு வருவாங்க. என்ன மாதிரி சின்ன பையனையும் சில்லற பையனையும் வரலாற்ற பையனையும் வரல் விட்டு ஆட்டுற பையனையும் ட்ரெய்லரில் போட்டிருக்கீங்கல்ல, மிக்க நன்றி மிக்க நன்றி. அப்புறம் இன்னொரு உண்மை ஒன்று சொல்லி ஆகணும் சார், சொல்லலாமா நான் இதில் இருந்தாலும் சொல்கிறேன். டைரக்டர் மோகன்ஜி அவர்களுக்கு 2 சம்சாரம், அது நிறையா பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு சம்சாரம் அதை உக்காந்துருக்காங்க, இன்னொரு சம்சாரம் யாருன்னா அது வந்து படத்தோட மேனேஜர் முருகன் அவர்கள் வந்திருக்காரான்னு தெரியல. உண்மையிலே மோகன் சார், இப்போ நீங்கள் வந்திருந்தீங்கன்னாக்கா நான் கண்டிப்பாக இப்போ நான் உங்களை செக் பண்ணியிருப்பேன்,
நீ உண்மையிலே ஆனா இல்ல பெண்ணா இல்ல ஆபரேஷன் எதுவும் பண்ணி வந்திருக்கான். ஏன்னா சிரிக்காதீங்க, சிந்திக்கணும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பாப்பேன் நானு. இப்ப பொதுவாக வீட்டுல வந்து மனைவிதான் வந்து இது கொஞ்சம் ஊத்திக்கிங்க, தலைக்கு எண்ணெய் வைங்க, போத்திக்கிங்க, சாப்பிடுங்க, குளிங்க அப்படின்னு ஒரு அன்பா உபசரிப்பாங்க இல்லையா. ஆனா இந்த மேனேஜர் முருகன் அவர்கள் என்ன பண்ணுவாரு, இவர் பக்கத்திலே நின்றுட்டு சார் ஜூஸ் குடிச்சிட்டீங்களா அப்படின்னு, சாப்பிட போகும்போது சார் பூண்டு கொஞ்சம் சேர்த்துருங்க சார் அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்டே மாதிரி சொல்லுவாரு சார் அந்த காரக்குழம்பு நல்லா இருக்கு, இப்ப அவர் காரக்குழம்பு ஊத்து பாப்பேன். நான் இப்ப நான் வந்து நினைச்சேன் ஓஹோ இவர் வந்து படத்துக்கு, ஏன்னா நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன், நிறைய மேனேஜர்ஸ் படத்தை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முருகன் சார் அவர்கள் டைரக்டர் மாதிரியே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதனாலதான் மூணாவது படமா நாலாவது படமா ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா சார் அவர் முருகன் சார். அதனால வாழ்த்துக்கள். அதாவது அந்த இரண்டாவது மனைவிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நானும் நிறையா ஃபங்க்ஷன் போயிருக்கேன், அதில் வந்து கோ டைரக்டர்லாம் பேச விட்டு நான் பார்த்ததே இல்லை. இங்கே குண்டியர் சொல்கிறார் வேற ஏன் மணியாயிருச்சா, கோ டைரக்டர்லாம் பேச விட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் கோ டைரக்டர் முகுந்தன் சாரையும் பேச விட்டுருக்காங்க. காரணம் அவர் ஸ்பாட்ல காமிச்ச அந்த இன்வால்மெண்ட் தான். இப்போ அந்த ஒரு நாலு பேர் இருக்கு வாசித்து போயிரு என்ன. அப்புறம் கொஞ்சம் சீரியஸாக வந்துடுவான், ஏன்னா இந்த படத்தில் வந்து சில உண்மை சம்பவங்களை தான் இந்த படத்தில் வந்து இது பகாசுரன் படத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. நாட்டில் நடக்கும் அவலங்களை இன்னல்களை அக்கிரமங்களை தோல் உரிச்சு காமிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து. நீங்கள் கேட்கலாம் தோல் உரிக்கிறாங்க ட்ரெயிலில் பார்க்கும்போது வரும் நைட்டே உரிக்கிறதும் இதை உரிக்கிறதும் தானே பார்க்க காட்டுறாங்க அப்படின்னு கமெண்டில் கேட்பீங்க. அந்த பச்சை சட்டைக்கார சிரிக்கும் போதே தெரியுது. நீங்கள் படம் பாருங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்தில் சாங் இருக்கு, சாங் சீரியஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, நட்டி சார் இருக்காரு, இல்ல இல்ல மிரட்டல் செல்வ மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருந்துங்களா, கை காட்டுங்க கை காட்டுங்க. அதாவது தங்கத்துல நிறைய நகை போட்டிருந்தாக்க அவர் வரிச்சு சொல்லுவான், அட நில்லு மாஸ்டர் கை தூங்க, வெள்ளியில நிறைய போட்டிருந்தா அது நம்ம பேர் என்ன மாஸ்டர் வரஞ்சான் சார் என்ன பேச கூப்பிட்டு பின்னாடி குண்டிய சொன்னீங்கன்னா இருக்காங்க போதும் தான் நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லதான் பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உண்மைதான். அப்புறம் இந்த படத்துல நடிப்பும் இருக்கு செல்வராங்க சார் நினைச்சிருக்காங்க. நான் வந்து பார்க்கும்போது நினைச்சேன் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு. இவர் பால் மட்டும் குடிக்குமாரு, பால் பண்ணே குடிப்பாரு போல. இப்போ சாங் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ 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 சிவாய. அந்த பாட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே மண்டையில் இருக்க மசூர்லாம் நட்டுருது. அவர் ஆடுறத பார்க்கும்போது நானே நினைச்சேன் இவர் இவரை போய் கதாநாயகனா சூஸ் பண்ணியிருக்காரு, அப்போ டான்ஸ்லாம் எப்படி ஆடுவார்னு. ஆனால் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு சார் சூப்பர். ஏன்னா இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு கேரக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் மற்ற ஹீரோ போட்டிருந்தாங்க சார் ரெடியா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு பந்தாவும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்கீங்க சார். வாழ்த்த வயதில் வணங்குகிறேன் சார், வணங்குகிறேன். பத்து தலா பகாசுரன் தான் கெட்டு தலா, கண்டிப்பாக இது நடக்கும். அப்புறம் சார் வந்து சொன்னாங்க தேனப்பன் சாரு இது வந்து மாஃபியா கும்பல், மாஃபியா கும்பல் சார். உண்மையிலே மாஃபியா கும்பல் தான் சார், நிறைய டைரக்டர் என்ன பயன்படுத்தவே மாட்டாங்க மாஃபியா கும்பல், நிறைய தயாரிப்பாளர் என்ன பயன்படுத்துறதே இல்ல மாஃபியா கும்பல். என்ன எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு தான் பயன்படுத்துறாங்க. சரி நான் ஜாஸ்தி பேசினாக்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். போதும் சார், சார் அவங்க கை தட்டிக்கிட்டே இருக்காங்க பாத்தியா, பேப்பர் ஒழிஞ்சு வச்சுட்டாங்கப்பா. மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய விளைவு அளவில் வெற்றி பெறும். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், அனைவரும் சாப்பிட்டு போவோம்.